உங்க அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிறேன். நானும் எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தெரியுமா, மிளகா தைலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தெல்லாம் பெரியவங்க பேசிக்கிடுவாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்களாம் கிட்ட வந்துனா ஏ போ 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 அப்படிம்பாங்க. ஏன்னா இது பெரிய ரகசிய தைலம் போல இருக்கு, தங்கமலை ரகசியம் மாதிரி நான் நினைச்சுப்பேன். என்னவா தெரியுமா, இந்த சிகப்பா ஒல்லியா நீளமா இருக்கும் வரமிளகா, அதுல ஒரு அஞ்சார எடுத்து நல்லா பொடி பண்ணி நல்லெண்ணெயில போட்டு குழைச்சிட்டு அடுப்புல வச்சு அப்படியே சூடு பண்ணினா அது அப்படியே லேகியம் மாதிரி வருவான். அதை வந்து வஸ்திரகாயம் பண்ணுவாங்க. வஸ்திரகாயம்னா தாத்தா காலத்து வேட்டி துணியில இது அப்படியே போட்டு பிழிஞ்சிடுறது. அது அப்படியே நல்லெண்ணெயும் அந்த மிளகாயும் சேர்ந்து கொதிச்சது இருக்குல்ல, அது அப்படியே பிழிஞ்சு ஒரு சின்ன சீசால் எடுத்து கண்ணுக்கு தெரியாம வச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டா இந்த மிளகாக்கு அம்புட்டு காரம் இருக்குமா, அதை எடுத்து ஒரு துளி தடவு வாங்கலாம். இப்ப தசையில வலி, தலைவலிக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, சதப்பிடிப்பு அப்படின்னாக்கா அந்த ஒரு துளி எடுத்து தடவுவாங்க. தலையில மிளகா அரைக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன், மிளகா தைலம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா யாரும் செஞ்சு நான் அந்த சீசாவை பார்த்தது இல்லை. தெரிஞ்சதை உங்ககிட்ட சொன்னேன். இன்னைக்கு அதுக்காக நான் தெரியாத விஷயத்த சொல்ல போறது இல்லை. ஓமம் கற்பூரம் போட்ட தைலம். இது எதுக்குன்னு கேட்டாக்க, அப்படின்னு சில பேருக்கு அந்த மூச்சு விட முடியாது, ஆஸ்மா மாதிரி இருக்கும், அந்த நெஞ்சில ஒரு கபக்கட்டு இருந்துகிட்டே இருக்கும் எப்பப்பாரு வருஷம் பூரா. அதுக்கெல்லாம் நல்லா முதுகுல தேய்க்கிறதுக்கு ஓமம் கற்பூரம் போட்ட ஒரு தைலம். ஏற்கனவே நம்ம கற்பூரம் மென்தா எல்லாம் போட்டு ஒரு தைலம் பண்ணினோம், அது வேற. இது நம்ம வீட்டில் இருக்கிற ஓமத்தை வச்சு செய்யறது தான். இதுக்கு தேவையான பொருள், அதனால கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், இது ஓமத்தை நல்லா ஊற வச்சு உருண்டையா அரைச்சு உருட்டி வச்சிருக்கேன். இது கற்பூரம், கட்டி கற்பூரம். இப்ப இதை எப்படி செய்யறதுங்கிறத பாப்போமா. சுடட்டும், லேசா சட்டி சுட்டதும் இந்த தேங்காய் எண்ணெயை ஊத்தணும். ரொம்ப சூடு பண்ணி அது அப்படியே புகையெல்லாம் கூடாது, எதுவுமே மிதமா காய்ச்சணும். கேரளா பக்கம் எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய கங்காளத்துல எண்ணெய போட்டு துடுப்பை போட்டு அப்படி காய்ச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளோ எண்ணெய் எப்படா வத்தும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது பதுக்க பதுக்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா தான் எரியணுமா, அவ்வளோ கட்டையெல்லாம் போட மாட்டாங்க, கொஞ்சமா போட்டு அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த எண்ணெய் அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கும். நாள் கணக்காக தேய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போட்டு தெரியல, இதோ இப்போ நம்ம அடுப்பு சுட்டுடுச்சு, இதை போட்டுருவோம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆகவும் இது பார்த்தீங்களா, ஓமத்தை நல்லா பொடி பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சி உருண்டையாக லட்டு மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயவும் காஞ்சிருச்சான்னு எப்படி பார்க்கலாம்னா, ஒரே ஒரு ஓமத்தை எடுத்து அதில் போட்டோம்னா சுருங்கும், சுருங்கலை அப்படின்னாக்கா அது இன்னும் சுடலைன்னு அர்த்தம். சுருன்னுச்சுன்னா அந்த அடியில் போட்டது பொங்கி மேலே வரும். இப்போ தான் வருது, சுடட்டும். இந்த ஓமத்தை அம்மியாக இருந்தாக்கா நல்லா தண்ணி ஊற்றி அரை அரைன்னு அரைச்சிப்பிடலாம், தள்ளி கிள்ளி விட்டுக்கலாம். இந்த மிக்சியில் என்ன ஆகும்னா, கொஞ்சமா ஓமம் போட்டிங்கன்னா நல்லா சுத்தும் மிக்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமம் அப்படியே இருக்கும், அப்படியே உட்காந்துருப்பான். அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் உண்டனை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி தான் உருட்டி வச்சிருக்கேனா, இதை இதில் போடணும். ஏங்க இதுக்கு ஓம பொடியே போடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படி போடுறது இல்லையே, வழக்கம் இல்லையே.
இந்த எண்ணெயில் இந்த ஈரத்தோடு இருக்கிற ஓமம் பொரியணும். பொரிஞ்ச பிறகு இந்த தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதெல்லாம் ரொம்ப பொறுமையா செய்யணுங்க. என்னமோ அள்ளி போட்டோமா தா நிமிஷமா செஞ்சு கொடுனாக்க நிமிஷமா எல்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் இப்போ அதுல இருக்க ஈரம் போச்சுன்னா சத்தம் கூட அடங்கிடும். பாருங்க, முதல்ல சுறுசுறுன்னுச்சு, இப்ப சத்தத்தையே காணும். இப்போ நல்லா அந்த ஓமம் பொரிஞ்ச வாசனை வருது. சில பேர் வீட்டில் எண்ணெய் காய்ச்சி தேய்ப்பாங்க பிள்ளைங்களுக்கு, அதில் வெத்தலையை கூட போடுவாங்க. அது பட 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 படன்னு பொரிஞ்சு ஓமம் போடுவாங்க. இந்த தீபாவளியும் போது எண்ணெய் காய்ச்சுவாங்க. அந்த ஞாபகம் வருது. இப்போ இதில் என்ன செய்யணும்னா கற்பூரத்தை போட்டுறோம். கற்பூரம்லாம் அப்படியே குழஞ்சிடும். இந்த கடைசியில் தான் கற்பூரத்தை போடணும். நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ இதை அப்படியே வடிகட்டினோம்னா தேங்காய் எண்ணெயில் தண்ணி ஊற்றி அரைச்ச ஓமத்தை உருண்டையாக உருட்டி அதில் உதுத்து போட்டு அது நல்லா பொரியவும் அதில் இம்பிட்டு கட்டி கற்பூரத்தை போட்டிருக்கோம். கடைசியில் தான் கட்டி கற்பூரம் போட்டோம். போட்டு இப்போ ஓசை அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெய் தனியாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு இதை ஒரு சீசாவில் போட்டு வைக்கணும். அப்படி ரொம்ப அப்படி இன்னும் மூச்சு விட முடியல அப்படின்னாக்கா நல்லா முதுகில் குப்புற படுக்க வச்சு நல்லா முதுகில் மேலேந்து கீழே அப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்கனாக்கா கொஞ்சம் நேரத்தில் ஆஸ்வாசம் ஆயிடும். நல்லா சுவாசம் நல்லா பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி நெஞ்சிலையும் நல்லா தடவி நீவி தடவி விட்டுருங்க. என்ன பார்க்குறீங்க, இதை விட ஈஸியாக இதை விட வேற எந்த தைலமுமே இல்லை. ஓமம், கற்பூரம், தேங்காய் எண்ணெய் அம்பிட்டுட்டேன். சில சமயம் காலில் சுளுக்கு வந்தால் கூட தேங்காய் எண்ணெயை சுட வச்சு கட்டி கற்பூரத்தை போட்டு தேய்ப்பாங்க. இது வந்து மூச்சு விட முடியாமல் இருந்தால் தான், சளி ரொம்ப சேர்ந்துக்கிட்டு ஆஸ்மா மாதிரி இழுக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இது நல்லா கேட்கும். ஆக இன்னைக்கு இன்னும் ஒரு தைலம் செய்ய கற்றுக்கிட்டோம். என்ன தைலம்? ஓம கற்பூர தைலம். இப்போ தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதில் ஓமத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அந்த உருண்டையை கொதிக்க வச்சு கடைசியில் கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு இப்படி ஒரு தைலம். ஓம வாசனை, கற்பூர வாசனை, தேங்காய் எண்ணெய் வாசனை தூக்குது. இதை வந்து இந்த மூச்சு விட முடியாமல் தவிக்கிற போது இதை தடவினீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக, நீங்கள் சொல்லுவீங்கல்ல கொஞ்சம் ஈஸியாக மூச்சு விடலாம். அதுக்கு தான் இது. இந்த தைலத்தை செஞ்சு ஒரு சின்ன சீசால போட்டு வீட்டில் பத்திரமா வச்சிருங்க. இன்னைக்கு என்னால் முடிஞ்சது என்ன சொல்லி கொடுத்தேன்? ஓமம் கற்பூர தைலம். நீங்கள் எல்லாரும் தலைவலி இல்லாத வாழ்க்கையா நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேங்க. பித்தபடிக்கு அந்த காலத்தில் மருதாணி இருக்குல்ல, அதுக்கு தான் மருதாணி நல்லா அரைச்சி காலெல்லாம் வைப்பாங்க, பித்தபடி வராதுன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லாத்தா அவன் மருதாணி கூட தான் வச்சுக்கிச்சு பார்த்தா ஒன்றும் கேட்கலன்னா. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை சொல்லித்தாரேன்.